ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழினி எடிஸ் யூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வேர்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 3 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் வென் ஜாவ பார்த்த மாதிரியே இருப்பாரு. அவன் முகத்தொற்றத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஜாவ் தன்னோட மதுபானத்தை எடுத்து குடிக்க போக அதுல மதுபானம் இருக்காது. தன்னோட பானத்தை சூடு பண்ணி இவனுக்கு கூட அப்படின்னு சொல்லி சியான் கிட்ட கொடுத்ததும், உங்களுக்காக வேலை பார்த்தா சரி, அவங்களுக்காக எதுக்கு நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவ சூடு படுத்துவா. அக்கா கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலி முன்னாடி வர அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவன் தனியா போய் உட்காந்து அந்த பண்ணு மாதிரி இருக்கும் அதை சாப்பிட ஆரம்பிச்சுவா. உங்க முகத்தொற்றத்தை பார்த்தா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு தொட வேகமா ஜாவ் கைய பிடிச்சு தடுப்பா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்க தோல் ரொம்ப மிருதுவா ஏதோ ஒட்ட வச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்டதும், ஆமா நானே என் தோலை ஒட்ட வச்சுக்கிட்டேன், நல்லா இருக்கா அப்படின்ட்டு ஜாவ் கேட்க, வென் சிரிச்ச மாதிரி இருப்பாரு. ஆச்சரியமா இருக்கு, கொஞ்சம் விசித்திரமாவும் இருக்கு, நீங்க கலைத்திறன்ல ரொம்பவே திறமை வந்தவங்க, உங்களோட தோற்றத்தை ஏன் நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்க அப்படின்ட்டு வென் கேட்டதும் ஜாவ், நான் ஒட்ட வச்சுட்டேன்னு உங்களுக்கு தெரியுதுல, அப்ப நான் முகமுடி அணிஞ்சிருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் எதுவுமே கேட்காம இருக்கிறீங்களா அமைதியா அப்படின்னதும், அது எப்படி முடியும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, தம்பி ஜெங்லிங், உன்னை சில வீரர்கள் துரத்துனாங்களே நேத்து நைட்டு, அவங்களோட முகமுடி எல்லாமே தென்னியாமலை பகுதியில் இருக்கிற வீரர்கள் மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு ஜெங்லிங் சொன்னதும், குரு ஜாவ் நீங்களும் அங்கதானே இருந்தீங்க, அப்ப உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டதும், எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னதும், எனது அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்லிங் கேட்பான். வேகமா எந்திரிச்சு நின்னுட்டு, கலை உலகத்துல இருக்கிற குருமார்கள் எல்லாருமே எப்பவுமே பேராசை பொறாம போட்டி இதுக்காக மட்டும்தான் ஆசைப்பட்டு இருப்பாங்க. இப்ப தாக்க வந்தது கூட நிச்சயமா பேராசையால மட்டும்தான் இருக்கும் அப்படின்னதும், அப்ப அந்த சிறுவர்களுக்கு நடுவுல ஒரு பாட்டு பரவிக்கிட்டு இருக்கேன், அதை பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க, அதனாலதானே சொல்றீங்க அப்படின்ட்டு வென் சொல்ல, ஆமா நான் அந்த பாட்டை கேட்டிருக்கேன், நதிகள் எல்லாம் ஒன்னா சேர்றப்ப தலைவர் ஒருவர் உருவாகுவாரு, ஆமா அதே பாட்டு தான், அதோட அது அடுத்த வரிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு வென் கேட்டதும், எனக்கு தெரியாது அப்படின்னு சாவு சொல்ல, உன்னே வென் வர்ண மேகங்கள் எல்லாம் பளிங்கு போல செதற கேரளமலை பகுதி அழிய போகுது, இதுதான் அதோட நெக்ஸ்ட் பாடல் வரிகள் அப்படின்னதும், அது அழிஞ்சா என்ன, அழியாட்டி நமக்கு என்ன, நம்ம வேலைய பார்த்தாலே போதும் அப்படின்ட்டு ஜாவ் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இல்ல அங்க ஒரு ஆபத்து இருக்கு அப்படி அவங்க சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் தான் சொல்லிட்டேன்னா எல்லாமே பொறாமையாலதான் நடக்குது, பொறாம மட்டும்தான் இதுக்கு நிச்சய காரணம், தான் தான் பதவியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால மட்டும்தான் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு, எல்லாருமே தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னதும், இல்ல அந்த ராங்குவான் அப்படின்னு ஒருத்தன் அந்த கென்யா மலை பகுதியில சாகும் போது ஒரு ஆயுத கிடங்க ஒளிச்சு வச்சிருந்தான், இதுதான் அந்த ஊருக்குள்ள பரவிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம், அப்படி இல்ல அந்த ஆயுத கிடங்குக்குள்ள திறக்கிறதுக்கான பவளக்கி இருக்குல்ல, அந்த பவளக்கிய வச்சு திறந்துட்டோம் அப்படின்னா உள்ளக்க நம்மள நீண்ட நாள் வாழ்றதுக்கான ஆயுதங்களோ நம்மளோட உயிரை எப்பவுமே பறிக்காம இருக்கிறதுக்கான மருந்துகள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, அதை போராடுறதுக்காக தான் அதை கைப்பற்றுறதுக்காக அந்த கலை உலகத்து குருமார்கள் எல்லாருமேவும் போட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னது, நான் சொன்னது இது ஒண்ணு தானா, பொறாமதான் எல்லாத்துக்குமே காரணம் சரியா அப்படின்ட்டு சாவ் சொல்லிக்கிட்டு, அதை விட எப்பவுமே இந்த புதையல் மாயக்கலை வித்தைகள் ஆயுத கிடங்கு மர்மங்கள் இதெல்லாம் இந்த ஊருக்குள்ள அடிக்கடி பரவுனாதான் மக்கள் எல்லாருமேவும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க, மக்கள் அமைதியா இருந்தனா எப்படி இது இருக்கும், அதுக்காகத்தான் இப்படி பரப்பி விடுவாங்க எவனாவது ஒருத்தன் அப்படின்னதும், எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வேமா ஜியாங் எந்திரிப்பா. பலவீனமா இருக்கிற போர் வீரர்கள் எல்லாருமே தன் பலத்தை வெளியில காட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக தன் பலத்தை மறைச்சி அந்த பலவீனத்தாக பலவீனம் இது ரெண்டையுமேவும் பயன்படுத்துறதுக்காகத்தான் இப்படி கட்டுக்கதைகள் எல்லாம் வெளியில விடுறாங்க, அது வெளியில விட போய் தான் அவங்க ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க, இதுதான் கரெக்டா, என்ன விட முட்டாளா இருப்பாங்க போலயே இவங்க எல்லாருமேவும் அப்படின்னு கேட்க, அன்பான பொண்ணே நீ முட்டாள் இல்லம்மா, நீ அறிவாளிதான், அப்படியே ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சியாங் சொல்லுவா. தம்பி நீ இத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு வென் கேட்டதும் செங்கிலிங்லாம் தயங்க, சரி சரி லேட் ஆயிருச்சு இப்ப எல்லாருமே தூங்கலாம் விடிய போகுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாவ் போய் படுக்க போக, ஆமா வெளிச்சம் வரப்போகுது அப்படின்ட்டு வென் நின்னு நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஆள் போட்ல வருவாங்க, வந்து அந்த ஏரிப்படி அழிஞ்சிச்சுல அந்த இடத்துல வந்து நிக்க, அங்க அந்த வீல் மாதிரி அந்த காகிதங்கள் எல்லாம் இருக்கிறத பாப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த எரிஞ்சு அந்த வீடை எல்லாம் காட்டுவாங்க, அங்கிருந்த புனத்தை எல்லாமே வெளியில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறனால இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு கத்திட்டு அவன் வருவான், அவனோட பெரிஷன் இந்த இறந்தவரோட தம்பி. குரு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்த ஒரு மூணு பேர் வந்து தடுக்க, என்ன நடக்குது இங்க, எப்படி நடந்தது, இதெல்லாம் என்ன நடந்துச்சு, ஏன் நீங்க காப்பாத்தாம விட்டீங்க, என் அண்ணா எங்க அப்படின்னு கேட்க, இவர் தான் அண்ணனும் அவரோட ரெண்டு சகோதரர்களும் அப்படின்னது, வேகமா பாக்க போவோம், பாக்காதீங்க அவங்க மூஞ்சி ரொம்ப அகோரமா இருக்கு, அவங்கள ரொம்ப சித்திரப்படுத்தி கொண்டிருக்காங்க பாக்காதீங்க அப்படின்னதும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷன்
ரொம்பவே கதறிக்கிட்டு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல ஆக்ரோஷமா கத்துறவனா இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயதான ஒரு தம்பதியர் ரெண்டு பேர் அங்க வருவாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன எங்க பண்றீங்க அப்படின்ட்டு அந்த செங்குரு கோபமா கேட்க, என்னப்பா நீ உன் அண்ணன்களை தம்பிகளை எல்லாம் காப்பாத்துவேன்னு சொல்லி சத்திய பிரமாணம் பண்ணையே, இப்ப உன் அண்ணனே நீ கொன்னு கிடக்கான், செத்து போய் கிடக்கான், அப்ப நீயும் உன் உயிரை விடணும்ல, நீயே இன்னும் உயிரோட இருக்க அப்படின்ட்டு அந்த வயதான அம்மா கேட்க, உங்களை அப்படின்ட்டு அந்த ஷனுக்குக்கோ ஒரு, ஏய் அமைதி ஐயரு, இந்த ஐந்தாம் படைக்காரங்களே இப்படிதான் கொடுத்த வாக்க எப்ப பார்த்தாலும் மீறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தோன்னு இவனுக்கு ரொம்ப கோவம் வரும், தாக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, தம்பி ஷென் கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள கருந்து ஒருத்தர் வருவாரு. ஹாங் அவர்களே நீங்களா அப்படின்னு சொன்னதும், ஆமா நானே தான், நான் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வர சொன்னேன், இவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கா, ஆமா இங்க நடந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்னதும், என்னதான் நடந்துச்சு, யார் இதுக்கெல்லாம் காரணம், யார் தாக்குனாங்க அப்படின்னு கேட்டதும், வா உள்ளக்கு போய் பார்ப்போம், செக் பண்ணாதான் நம்ம எல்லாத்தையுமே விசாரிக்க முடியும் அப்படின்னதும் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா உள்ளக்கு போவாங்க. அப்புறம் மறுநாள் விடுஞ்சிரும் இங்க செங்குருவையும் வெண்ணையும் காட்டுவாங்க. அப்ப சென்னையே வெண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டீங்களா போதுமா அப்படின்னதும், இல்ல உங்க முகத்துக்கு பின்னாடி எப்படி முகம் இருக்கும் அப்படிங்கறத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பாக்கலாம் எனக்காவது ஒரு நாள், தம்பி எந்திரி போவோம் அப்படின்ட்டு ஜெங்லிங்க உசிப்பி விட ஜெங்லிங்க என்ன செய்யப்பா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்ப, நான் வேணா உங்க கூட வர்றேன்னு, என்கிட்ட அழகான போட் இருக்கு, பெரிய போட் இருக்கு, நீங்க போற பயணம் ரொம்ப தூரம், என் கூட வந்தா நீங்க சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்க. அவங்க அதெல்லாம் கேட்காம ரெண்டு பேரும் வெளியில போயிருவாங்க. குருஜி அவங்க நீங்க சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்காங்க, அவங்க உங்களை மதிக்கவே மாட்டேங்காங்க, நீங்க ஏன் அவங்க கூடவே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க, என் மனசு ஏன் இவங்கிட்டயே போகுது, இவன் பின்னாடியே போ சொல்லு, ஏன் என் காலு துடிக்குது அப்படின்ட்டு வென் சாவு போன பாதையை பார்த்து நின்று யோசிச்சுக்கிட்டே, நம்மளோட விதி மறுபடியும் சந்திக்க வைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நடக்க குருஜி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சியாங் பின்னாடியே ஓடி வருவா. அப்புறம் எரிஞ்சு போன அந்த வீட்டுக்குள்ள சோதனை பண்றதுக்காக எல்லாருமே வருவாங்க. அப்போ ஒரு மெல்லிய கம்பி மாதிரி இருக்கும் கிராஸ்ல, அதுல ஒரு கட்டையை போட்டதும் அந்த கட்டையே உடஞ்சு போயிடும், அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். இதை பண்ணது யாரு, ஒருவேளை அசுரர்கள் வேலையா இருக்குமா அப்படின்ட்டு ஷென்குரு கேட்க, ஆமா நிச்சயம் அவங்க வேலையா தான் இருக்கும், ஐந்தா படையிலே பெரிய படையான ஏரிப்படையே அவங்க வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட இடத்துக்கு கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னதும் ஷென்குரு பயந்துருவாரு. ஆனா பயத்தை வெளியில காட்டாம, அவங்கள நான் இப்பவே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, உங்களால என்ன பண்ண முடியும், உங்களால இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பெரியவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தன்னோட பக்கத்துல இருந்த வீரனை கூப்பிட்டு, இனிமே நீதான் அந்த படைக்கு தளபதி, சீக்கிரம் இதை நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லு, எல்லாரையுமே நம்ம காப்பாத்தி ஆகணும், அந்த பாடல் வரிகளோட மற்ற வரிகளையும் நீ பரப்பி விடு அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். இங்க பாருங்க செங்குரு, செங்லிங்க கண்டுபிடிக்க வேண்டாமா, இவரோட மகனை கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம், அந்த பொறுப்பை நீங்க என்கிட்ட விடுங்க, என்ன நீங்க நம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹாங் குரு முன்னாடி வந்து நம்பிக்கையா சொல்ல, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அந்த செங்குருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஜாவும் ஜெங்லிங்கும் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கல்லு மேல இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்ன இது நம்ம அடிக்கடி சந்திக்கிறோமே அப்படின்ட்டு வென் சொல்ல, இவனா மறுபடியும் எப்படி இவன் வந்தான், நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த சின்ன பையனை கூப்பிட்டுட்டு ஜாவ் அங்கிருந்து போயிருவான். அப்புறம் ஏரிக்கரைக்கு போயிட்டு, போப்பா போய் தண்ணி குடி நீ ரொம்ப சோர்வா இருக்க அப்படின்னதும் அவனு வேகமா போய் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துலயும் வெண்ணும் வந்துருவான். நீங்களா மறுபடியுமா அப்படின்னு கேட்க, இவ என்ன ஒருவேளை கண்காணிக்கிற கருவி எதுவும் வச்சிருக்கானா, இல்லவே நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானா அப்படின்ட்டு ஜாவ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து போக, என்ன ஓய்வெடுக்காம போறீங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு போகலாமே அப்படின்ட்டு வெண் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்க, ஜியாங் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் மட்டும் ஐந்தாம் படையை சேர்ந்த யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்களும் அந்த பழங்கு கவசத்துக்கு தேடுற ஒரு நம்பிக்கை துரோகியா தான் இருப்பாங்க. அப்புறம் ஜென் வந்து ஒரு ஜாவ் வந்து ஒரு சத்திரத்துக்கு வந்திருப்பான் செங்லிங் கூட. அப்ப அந்த சத்திரத்துல தங்குறதுக்கு இடம் கேட்க அவர் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப நாங்க எங்கதான் போய் தங்க அப்படின்னு செங்லிங் கேட்டோம், அது என்னோடப்பா இது கிடையாதுப்பா அப்படின்ட்டு அந்த விடுதி ஓனர் சொன்னதும், நீங்களா மறுபடியும் இங்கதான் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு மேல இருந்து வென் கேட்டதும், ஐயோ இவனா அந்த தொல்லை நம்மளை விட்டு போகாது போலயே அப்படின்ட்டு ஜாவ் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான்.
என்னோட சிறப்பு வர இருக்குல்ல, அதை இவங்களுக்காக நீங்க ரெடி பண்ணி கொடுங்க, அவங்க இங்கேயே தங்கட்டும் அப்படின்ட்டு தான் பக்கத்துல இருந்த ஒருத்தங்கிட்ட வென் சொன்னது. சரி இப்பவே நாங்க தயார்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அறையில உங்களுக்கான உடைகள் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்ட்டு வென் ஜாவ் கிட்ட கேட்க, நீங்க முதல்ல இந்த அறையை விட்டு போறீங்களா அப்படின்ட்டு வெளியில கை காட்டின மாதிரியே பின்னாடி வர அவனும் முன்னாடி வந்துகிட்டே இருப்பான். இங்க பாருங்க என்னோட சிறப்பு அறையே கொடுத்துருக்கேன், இது உங்களுக்கு போதாதா, ஏன் என் கூட சேர மாட்டேங்க நீங்க அப்படின்னு வென் கேட்க, இங்க இருக்கிற எல்லா இடமும் காலியா தான் இருக்கும், உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அங்க போய் நீங்க படுத்துக்கோங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு உங்களுக்கு வந்து அவன் கொடுத்த உடைகள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க வென் மாமாவை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு செங்கிலின் சொல்ல, இங்க பாரு யாரையும் நம்ப கூடாது, நீ முதல்ல போ லேட் ஆயிடுச்சு போய் தூங்கு அப்படின்னு சொன்னதும் அவனும் சரி அப்படின்ட்டு வேகமா போய் படுப்பான். இந்த உடையெல்லாம் மாத்திட்டு நீ படுக்க மாட்டேயா, அப்படியே படுத்துருவியா அப்படின்னு கேட்டதும் அவன் எந்திரிச்சு நிக்க, சரி சரி நான் இருக்கிறதால நீ கூச்சப்படுற, வெளியில அவனுக்கு வயிற்றுல பலமா அடிபட்டிருக்கும், அந்த காயங்களை அவன் தாங்கிக்கிட்டு இருப்பான். மறுநாள் விடிஞ்சதும் கீழே இறங்கி ஜாவ் வர வென் ஒரு டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. வாங்க வாங்க இங்க வந்து உட்காருங்க அப்படின்னதும் சரி அப்படின்ட்டு ஜாவும் வென் முன்னாடி வந்து உட்காருவான். வென் ஜாவை பார்த்த மாதிரியே இருக்க, இப்ப உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக நீ என் பின்னாடியே வந்துகிட்டே இருக்க அப்படின்னு, விதி தானே நம்மளை சந்திக்க வச்சுச்சு, மறுபடியும் அது விதி நம்மளை சந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், உங்களோட முகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் பாக்கணும், பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க, இல்ல என்னை விட நீ அழகா இல்ல அப்படின்னா அகோரமா இருப்பீங்களா, காயங்கள் இருக்குமா தழும்புகள் இருக்குமா இதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். குருஜி என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு ஜியாங் அங்க வருவா. ஜியாங்க பார்த்ததும் இந்த உலகத்திலேயே ஒரு ரெண்டாவது அழகான பையன் யாருன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டதும், யாருன்னா எனக்கு யார் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க தான் அழகான பையன் அப்படின்னு ஜியாங் சொல்ல, அப்படி நினைச்சு நீ யாரையும் ஏமாந்துடாத, சரியா இந்த உலகத்துல யாரையும் நீ நம்ப கூடாது, கூடவே இருந்தாலும் நீ நம்பவே கூடாது, பொலியான தோற்றத்தோட கூட இருக்கலாமே அப்படின்ட்டு வென் ஜாவை பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த காங்குரு இருப்பாருல அவரை காட்டுவாங்க, முன்னாடி பிச்சைக்காரர்கள் எல்லாருமே நின்னுகிட்டு இருப்பாங்க, அவங்க கூட்டம் அதுதான். அப்ப செங்கிலிங்கோட போட்டோ வச்சுட்டு இவனை எங்க இருந்தாலும் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னதும், கண்டுபிடிச்சு என்ன பண்ண அப்படின்னு ஒருத்தன் கேட்க, என்கிட்ட நீங்க உயிரோட கூட்டிட்டு வாங்க அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே. அங்க செங்கிலிங்க காட்டுவாங்க, செங்கிலிங் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருப்பான், எந்திப்பா மறுநாள் விடிஞ்சிருச்சா ஐயோ குருவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில வருவான். அவங்க குரு கீழே இருக்கிறத பார்த்தோன்னே கீழே இறங்கி வருவான். கீழே டைனிங் டேபிள்ல எல்லா உணவும் இருக்கும், ஆனா சாப்பிடாம மூணு பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. குருவே அப்படின்னு சொல்லிட்டு வர, வாப்பா வா வந்துட்டியா, உனக்காகத்தான் உன் குரு காத்துக்கிட்டு இருக்காரு, நாங்க கூட இன்னும் சாப்பிடல அப்படின்னு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு செங்கிலிங் சொல்ல, போ போய் கை கழுவிட்டு வா அப்படின்னு சாவு சொன்னது. சரி அப்படின்ட்டு வெளியில கை கழுவுறதுக்காக வருவான். இது எனக்கு கை கழுவிட்டுதான் சாப்பிடணுமா, இவ்வளவு சாப்பாட முன்னாடி வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடணும் என்னது, எனக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஜியாங் அப்படியே கெஞ்சலோட சினிங்கிக்கிட்டு இருக்க ஜியாங் அப்படின்ட்டு வென் சொன்னதோ அவ அமைதியாயிருவா. வெளியில செங்கிலிங் வந்து கை கழுவிட்டு இருக்கிறப்ப அந்த பிச்சைக்காரங்க அவனை பார்த்துட்டு அங்கிருந்து வேகமா போவாங்க தான் ஆட்கள் கிட்ட தகவல் சொல்றதுக்காக. செங்கிலிங் உள்ளக்க வந்ததும் உட்காரு அப்படின்னு உட்காருவாங்க. அவனுக்கு ஒரு பவுல்ல சாப்பாடு பரிமாறினதும் அவன் சாப்பிடாம அமைதியா இருப்பான். ஏன் சாப்பிட மாட்டேங்க சாப்பிடு அப்படின்னு கேட்டதும், எனக்கு பசிக்கல, இங்க பாருப்பா உன்னை நான் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கோம் நாங்க எல்லாரும், நீ இப்படி சாப்பிடாமையே பட்னியாவே கிடக்க போறதையா, அன்னைக்கும் சாப்பிடல நீ இன்னைக்கும் சாப்பிடல, அப்ப நாங்க காப்பாத்தினதுக்கு நீ எனக்கு தர மரியாதை இதுதானா அப்படின்ட்டு ஜியாங் கத்திக்கிட்டு இருக்க, அவனா அமைதியா இருப்பான். ஜியாங் கொஞ்சம் அமைதியாயிரு, பின்ன என்ன குருஜி இவனுக்கு மண்டையில முடிதான் இருக்கே தவிர மூளையே இல்ல, கொஞ்சமாவது எனக்கு சாப்பாடோட அருமை தெரியுதா, இவ்வளவு சாப்பாடு முன்னாடி இருக்க சாப்பிட மாட்டேன்னு சொல்றான் இவனுக்கு, இவெல்லாம் எப்படிதான் இங்க பார்ப்பா தம்பி, நீ பலமா இருக்கணும், கலைகள் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா நீ உன் குருக்கு நீ மரியாதை தரணும் அப்படின்னா உன் குருவை நீ முதல்ல கஷ்டப்படுத்தாம இரு சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னதான் அவன் ரோஷம் வந்துரு வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சுவான். கொஞ்சம் மெல்ல சாப்பிடணும், நாங்க யாருமே புடுங்க மாட்டோம் அப்படின்னு சியாங் சொன்னதும் அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க ஜாவ் பார்த்த மாதிரியே இருப்பாரு. அதுக்கப்புறம் புதுசா ஒரு அரண்மனையை காட்டுவாங்க, அங்க வீரர்கள் எல்லாம் நின்றுகிட்டு இருக்கா. அவர் யாரு அப்படின்னா செங்கிலிங்கோட அப்பாவோட மூத்த அண்ணன் அவர் தான். அவர் வந்து அந்த பூச்சாண்டிகள் டீம் அட்டாக் பண்ணதை பத்தி அங்கிருந்தவங்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம மாநாடு நடத்த போறோம், அந்த மாநாடுல இதை பத்தி பேசணும், எப்படியாவது நம்ம தடுக்கணும், இந்த கலை உலகம் என்னைக்குமே நிம்மதியா இருக்கிற மாதிரி பாக்கணும், இந்த கலை உலகத்து தலைவர் அப்படிங்கறதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது, இதோட நிம்மதி மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நிச்சயமா அந்த பூச்சாண்டியை நம்ம எல்லாருமே சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்ட்டு அங்கிருந்த எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு மாஸ்டரை புதுசா காட்டுவாங்க, அவர் ஒரு மரத்து மேல நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு கீழே குதிப்பாரு. ஒருத்தன் வந்துகிட்டு இப்ப எந்த
பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதும், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னதும், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் குளிரா இருக்கு, நம்ம வெப்பத்தை மூட்டலாமா, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நம்ம இப்ப மலைப்பகுதிக்கு போய் அவனை இங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்றப்ப, முன்னாடி ஒருத்தன் படுத்து கிடப்பான், ரெண்டு சீடர்கள் இருப்பாங்க. அந்த சீடர்கள் யாரு அப்படின்னா, சிங்லிங்கோட அப்பாவோட சீடர்கள் தான். அவர் சாகுறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் கிட்ட அந்த ரெண்டு சீடர்களை விட்டுருப்பாரு, தப்பி தவறி கூட இவங்க அண்ணனோட ஆட்கள் யாருக்கிட்டையும் போயிடக்கூடாது, நீங்க இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த ரெண்டு சீடர்களை காப்பாத்துறதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் நினைச்சு பாத்துக்கிட்டு அவங்களை பாதுகாத்துட்டு இருப்பாரு. அந்த சீடர்கள் வந்துட்டு, நாங்க இங்க இருந்து போயிடுறோம், எங்களுக்காக தானே உங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னதும், இங்க பாருப்பா நீ இதை பத்தி எல்லாம் நீ நினைக்காத, கவலைப்படாத, எங்களுக்கு ஒன்னும் ஆகாது, உங்க குரு உங்க ரெண்டு பேத்தையும் என்ன நம்பி விட்டுருக்காரு, நான் தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த மாஸ்டர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஜாவை காட்டுவாங்க. அப்ப அந்த ஆணி அவனுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுற, அவனோட வலைகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மறுபடியும் உட்கார்ந்து அவன் சக்திகளை பயன்படுத்தி யோகா மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அப்ப பூச்சாண்டிகள் டீமும் உள்ளக்க வந்துடும், அந்த சத்தம் இவனுக்கு கேட்கும். செங்கிலிங்க காட்டுவாங்க. செங்கிலிங் தூக்க கலக்கத்துல அப்படியே புலம்பிக்கிட்டு இருப்பான், என்ன விட்டுருங்க விட்டுருங்க, என்ன பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க நேரம் அந்த ஜன்னல் கதவை திறந்து பூச்சாண்டி அவனை பார்ப்பான். அப்ப அந்த செங்கிலிங் புலம்பிக்கிட்டே இருக்க நேரம் யாரோ தொடர மாதிரி இருக்கும், அப்பா அப்படின்ட்டு பதறி அடிச்சு எந்திக்க ஜாவை பார்த்தோம், சௌமமா நீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா நான் இதை ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாத பயப்படாத, நீ நிம்மதியா தூங்கு, சரியா ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சுட்டு வெளியில வருவான். வெளியில கதவை மூடிட்டு வந்து பார்க்க அந்த பூச்சாண்டிகள் எங்க போனாங்கன்னு பாக்குறப்ப அந்த பூச்சாண்டிகள் ரெண்டு பேரும் செத்து போய் கிடப்பாங்க. நீ இவங்களதான் தேடிட்டு வர்றியா அப்படின்ட்டு வென் ஆப்போசிட்ல உட்கார்ந்துகிட்டே கேட்க, பாவம் அந்த ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வென் முன்னாடி வந்து நிக்க, அவனோட கையில ஒரு கோப்பை இருக்கும், அதை இவன் பார்த்ததும், உனக்கு மதுபானம் பத்தி எல்லாமே தெரியும்ல, இந்த மதுபானம் ரொம்பவே பழமையானது, இது வேணா குடிச்சு பாரு அப்படின்ட்டு வென் கேட்க, ஜாவ் நின்னுகிட்டு இருப்பான், என்னப்பா என்ன யோசிக்கிற, எப்ப பாரு அந்த பையன் உனக்கு யாருனே சம்பந்தம் இல்லாத பையன், உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக நீ இப்படியாப்பா உட்காந்து 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 அவனை காப்பாத்துறது, போதும்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுப்பா, அந்த பையனுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத அப்படின்னு வேணும் சொல்லிக்கிட்டு இருக்க, ஜாவு அமைதியாவே இருப்பந்தாப்பா குடி அப்படின்னதும், உன்னோட முகத்திரையும் நீ கொஞ்சம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வாங்கிட்டு ஜாவு அங்கிருந்து போக வென் சிரிச்ச மாதிரியே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இதுல வெண்ணை பார்த்தாலே ஜாவுக்கு பிடிக்க மாட்டேக்கு, எப்படியாவது வெண் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த ஜாவோட முகத்தொற்றம் என்ன இருக்கு அதை பார்த்தாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். செங்கிலிங் வேற ஆபத்து சுத்தி சுத்தி வருது. செங்கிலிங்க எப்படி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்த போறாங்க, இதை நம்ம வரப்போற எப்பில பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்.